ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்? ரெகுலராக செய்யக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுவுமே பிடிக்கலையா? லைட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா? அப்போ டெஃபினட்டாக இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கஞ்சியில் வந்து பாசிப்பருப்பை பயன்படுத்துறதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், ப்ளஸ் ரொம்ப ஹெல்தி கூட. இந்த கஞ்சி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். பருப்பு வந்துட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்தோன்னா தான் அந்த கஞ்சி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கால் டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு மற்றும் பச்சரிசியை சேர்த்துட்டு சுவைக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கர் மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி லிட் எடுத்து வச்சிடலாம். ஒரு விசில் விடணும். குக்கர் விசில் வரக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு முடி தேங்காய் எடுத்து திருவி மிக்சியில் சேர்த்துட்டு கூடவே 3 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தேங்காய் பாலுக்கு. கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து அந்த தேங்காய் விழுதில் சுடுதண்ணி சேர்த்து நல்லா கையாலே வந்துட்டு மசிச்சு அப்படியே வந்துட்டு தேங்காய் பால் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு திக் கன்சிஸ்டன்சியில் தேங்காய் பால் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி அந்த தேங்காய் பால் நம்ம மசிச்சு வச்சுக்கோ, அதை அப்படியே வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிடணும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது தேங்காய் பால், நல்லா சூப்பராகவும் இருக்கும். இதை அப்படியே நம்ம குடித்தோன்னா வயிற்றுப்புண்ணுக்கெலாம் அவ்வளோ நல்லது, அல்சர்லாம் குணப்படுத்தும். இப்போ பாருங்கள் குக்கரில் வந்துட்டு விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாசிப்பருப்பு மற்றும் அரிசி வந்துட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு விசிலே பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வெள்ளை பாகு சேர்த்துக்கணும். இப்போ 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தோம்ல, அதுக்காக 1/4 டம்ளர் வந்துட்டு வெள்ளம் எடுத்து நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சூடு பண்ணி பாகு எடுக்கலாம். பாகுனா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேவையில்லை, அதாவது ஜஸ்ட் அந்த தண்ணியில் வந்துட்டு அந்த வெள்ளம் கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் வெள்ளம் எடுத்தீங்கன்னா இனிப்போட அளவு பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை வந்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிக்கங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறது தான் இந்த கஞ்சியில் வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. லைட்டாக பபிள்ஸ் வரும், அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் இப்போ லைட்டாக பபிள்ஸ் வந்துட்டுருக்கு, உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாசிப்பருப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சியை வந்துட்டு நம்ம குக்கரை பயன்படுத்தி 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு குக்கர் யூஸ் பண்ண பிடிக்காட்டி நீங்கள் சட்டியில் கூட இதை செய்யலாம். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கூட எடுக்கும், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு கஞ்சி குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டாக இருக்கிறனால, ப்ளஸ் பெரியவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கெலாம் அதை செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சில ஊர்களில் வந்து இந்த கஞ்சி வந்துட்டு பாயசம்னு கூட சொல்லுவாங்க. எங்கள் சைடில் வந்துட்டு இதை வந்து நாங்கள் பாசிப்பருப்பு கஞ்சின்னு தான் சொல்லுவோம். பாயசம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.